அந்த மானக்கஞ்சாரனார் இருக்கக்கூடிய ஊரினது வளத்தோடு முடித்தார். அதாவது மதிலால் சூழப்பட்ட அந்த ஊர் பல்வேறு விதமான துகிர்கொடிகளும் அவனோடு மட்டுமில்லாமல் மார்பகத்திலே தொயில் கொடிகளை எழுத பெற்ற இளம் பெண்கள் நடனமாடுவதற்குரிய அரங்குகளும் அந்த அரங்குகளிலே கட்டப்பட்ட உயரிய தோரணங்களும் வீதிதோறும் மன்மத அம்புகளினால் பண்ணிக்கணும் அந் மன்மத அம்புகளினால் மலர் அம்புகளுமாக இருப்பதற்கு உரிய வீதி, மேலும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாந்தர்கள் எல்லாம் அறத்தின் வழி நிற்கக்கூடிய நிலையில உழவு தொழிலை முதன்மையாக எடுத்து செய்து அதனால பெரியதோர் பாரம்பரியமான குடிப்பெருமையை கொண்டிருக்கக்கூடிய மக்களை உடையது அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் எல்லாம் வீதிகளிலே நடம் பயிலவும் அதற்கு இணையாக இனிய இசையும் முழவும் ஒழுங்குடனே விளங்குதற்குரிய அளவிலே இருந்த ஊர் கஞ்சாறு என்கின்ற ஊர்னு முடிச்சு. அதுதான் போன வகுப்புல நம்ம இறுதியாக பார்த்த பாடல். மனைசாலும் நிலையறத்தின் வழிவந்த வளம் பெருகும், வினைசாலும் உழவு தொழில் மிக்க பெரும் குடி துவன்றி, புனைசாயல் மயில் அணையார் நடம் புரிய புகழ் முழவு, அங்கு அணைசாறு மிடைவீதி கஞ்சாறு விளங்கியதால். கஞ்சாறு என்கின்ற அந்த ஊரானது உழவு தொழிலிலும் மடவார்தம் கலை தொழிலிலுமாக சிறந்து விளங்கிய பதியாக இருந்தது. இந்த பதியில மானக்கஞ்சாரரார் இறக்கின்றார். என்ன இருந்தாலும் அடியவரினுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் வாழ்ந்து முடிந்ததன் பின் எழுந்ததுனால சேக்கிழார் பெரிய அளவில் அடைமொழி கொடுத்தே எழுதுகிறார். எப்படியா? அப்பதியில் குலப்பதியாய் அரசர் சேனாபதியாம் செப்ப வரும் குடி விளங்க திரு அவதாரம் செய்தார், மெய்ப்பொருளை அறிந்துணர்ந்தார், விழுமிய வேளாண் குடிமை வைப்பனைய மேன்மையினார் மான கஞ்சாரனார். எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழலாம், சேக்கிழார் மானக்கஞ்சாரனார் பிறந்தத எப்படி அவதாரம்னு சொல்லுகிறார்? நமக்கு ஏற்கனவே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனைசாலும் நிலை அறத்தின் வழிவந்த வளம் பெருகும், வினைசாலும் உழவு தொழில் மிக்க பெரும் குடி துவன்றி, புனைசாயல் மயில் அணையார் நடம் புரிய புகழ் முழவு, அங்கு அணைசாறு மிடைவீதி கஞ்சாறு விளங்கியதால். இந்த கஞ்சாறு என்கின்ற நகர் எவ்வாறு விளங்கியதாம்? மனைசாலும் நிலை அறத்தின் நிறைவான மனை அறத்தை இல்லற தர்மத்தை விடைவிடாது கடைபிடிப்பதற்குரிய மாந்தர்களால் நிரம்ப பெற்ற நகராக அது இருந்தது. மனைசாலும் நிலை அறம், அந்த நிலை பெற்ற அறம் எது என்றால் இல்லறம் தான். ஆகவே மனைன்னா வீடு, இல்லங்கள் தோறும் இல்லறத்தை மேன்மையோடு பராமரிக்கக்கூடிய குடும்பங்களால் நிரம்ப பெற்றதாகியதாக அந்த ஊர் இருந்தது. வழி வந்த வளம் பெருகும், அந்த வழி வழியாக அந்த அறத்தினை தொடர்ந்து செயல்படுத்துவதற்குரிய மாந்தர்கள் அங்கிருந்தார்கள். அதுதான் முக்கியம். வழி வழியாக ஒரு அறமானது செய்யப்படுகிறது என்றால் செய்யப்படுவதற்குரிய அந்த தலைமுறையோடு அந்த அறமானது மறக்கடிக்கப்பட்டு விட்டதுன்னு அதுல பெருமையே கிடையாது. ஒரு தலைமுறையினரால் செய்யப்பட்டதாகிய அறம் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வர வேண்டும். அதுதான் அந்த குடும்பத்தினுக்கும் பெருமை, அந்த குடும்பம் இருப்பதற்குரிய ஊருக்கும் பெருமை. ஆகவேதான் மனைஷாலும் நிலை அறத்தின் வழிவந்த வளம் பெருகும், மிகுதியான வளத்தினை மிக்கு கொண்டிருக்கக்கூடிய மக்கள். ஆகவே வளம் பெருகும், மனைஷாலும் நிலை அறத்தின் வளம் பெருகும்,
வினைஷாலும் உழவு தொழில். அந்த உழவு தொழில் வினைஷாலுன்றது சொன்னதுனால அந்த உழவு தொழிலை செய்தற்கு உரிய செயலாக அந்த உழவு தொழிலினது மேன்மையை கருதி அதையே முதன்மையான தொழிலாக வினையாக பெருமளவிலே செய்தற்கு உரிய மிக்க பெரும் குடி. உழவு தொழிலை முதன்மையாக செய்தற்கு உரிய அளவிலே பெருமையோடு இருந்த குடி, மிக்க பெரும் குடி தூவன்றி, அது போன்றதாகிய குடிமக்கள் நிரம்ப பெற்று அந்த நகர்ல புனை சாயல் மயில் அணையார். புனைன்னு சொன்னாக்க விளைநிலங்கள் இருக்கக்கூடிய சோலைகளுக்கு புனைன்னு பேர். புனை சாயல் புனை தன்மைகள் உள்ள நிலப்பகுதியில இருக்கக்கூடிய தோட்டங்கள் எல்லாம் மிகுதியாக இருக்கக்கூடிய மயில்களை போன்று அந்த நகரத்துல வீதிகளிலே இருக்கக்கூடிய பெண்கள் புனை மயில்களை போலே, புனை நிலங்களிலே வாழக்கூடிய மயில்களை போன்று சாயல்களை பெற்றுள்ள பெண்கள் மயில் அணையார் நடம் புரிய அந்த பெண்களெல்லாம் இனிமையான நிலையிலே நடனத்தை செய்ய புகழ் முழவு அந்த நடனத்திற்கு ஏற்றாற்போல் முழவும் புகழுதற்கு உரிய முழவும் ஒலித்தற்கு உரிய முழவும் அங்கு அணைசாறு அந்த முழவினுக்கு இணையாக இசையும் சாறு மிடை வீதி கஞ்சாறு விளங்கியவள் அந்த முழவினுக்கு ஏற்றாற்போல இனிய இனிய இசையும் ஏற்கக்கூடிய அளவுல அந்த பகுதி விளங்கியது. அப்படிப்பட்ட சிறப்பினை உடைய அளவுல கஞ்சாறு என்கின்ற பதி விளங்கியது. அந்த பதியில மான கஞ்சாரனார் தோன்றியிருக்கிறார். இந்த வரியை தான் நான் சொல்லுகின்ற பொழுது சொன்ன திரு அவதாரம் செய்தார். அது எப்படி சேக்குழாருக்கு ஒருவர் பிறக்கின்ற பொழுதே அது அவதாரமாக தெரியும்னு கேட்டா நாம ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். அடியவர்தம் வாழ்க்கை வரலாறு முதல்ல தொகுத்து சொன்னதே சுந்தரர். சுந்தரருக்கு பிறகு அதை தனித்தனி பாடலாக விவரித்து எழுதினவர் நாரையூர் நம்பியாண்டார் நம்பி. அவர்களெல்லாம் வாழ்ந்து பல காலம் கழித்ததற்கு பிறகுதான். ஹலோ சேக்கிழார் வருகிறார், வணக்கம். மன்னிக்கவும், இந்த கஞ்சாறு ஒருவேளை இப்பொழுது கஞ்சனூர்னு சொல்லப்படுகின்ற ஊரா இல்ல வேற என்ன ஊர்? இல்ல வேற ஊர் தான். கஞ்சா கஞ்சனூர்னு சொல்லக்கூடிய சுக்கரஸ்தலமா இருக்கக்கூடிய கஞ்சனூர் தானே? அது இல்ல, அது இல்ல. இருந்திருந்தா அதை நிச்சயமா சொல்லியிருப்பேன். அவனுடைய பின்புலம் என்னன்னு உங்களுக்கு இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே சொல்றேன். இந்த அடியவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே சுந்தரர் வாழ்ந்த காலத்திலேயே பெருமளவு வாழ்ந்து முடிந்து போன நிகழ்வுகள். அதனாலதான் சுந்தரரே இவைகளை எல்லாம் இறந்த காலத்துல எழுதினார். அதற்கு பிறகு வந்த நம்பியாண்டார் நம்பியும் அதன் பின் வந்த சேக்குழாரும் இந்த நிகழ்வை நடந்து முடிந்த நிலையில விவரிக்கிறதுனால இவர்களெல்லாம் நாயன்மார்களாக அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிறகுதான் வரலாற்றையோ எழுதுகிறார். ஆகவே அவர்களுக்கு உண்டான உரிய சிறப்பை தகுதியை சொல்ல வேண்டும் என்கின்ற தெளிவுக்கு வந்து விட்டார். ஆகவேதான் அப்பதியில் இப்படிப்பட்ட எழிலார்ந்த வளங்களை கொண்டிருக்கக்கூடிய கஞ்சாறு என்கின்ற ஊர்ல குலப்பதியாய் அங்கு இருக்கக்கூடிய வேளாண் குலத்தினுக்கு தலைவனாய் வேளாண் குலத்தினுக்கு தலைவனாக தோன்றினார். அரசர் சேனாபதியாய் வேளாண் குலத்தினுக்கு தலைவராய் இருந்ததோடு மட்டுமில்லாமல் அந்த நாட்டை ஆளுதற்குரிய மன்னனினது பெரியதோர் படைக்கு தலைமை தளபதியா இருந்திருக்கிறார். சேனாபதி சேனை அதிபதி சேனாபதி அதிபதியா செப்பவரும் குடி விளங்கு தான் இதுகாரும் தோன்றியிருக்கக்கூடிய குடியானது பெருமைக்கு உரியதாக மாறுதற்காக அந்த குடியானது விளக்கமுறன் எல்லாராலும் புகழப்படக்கூடிய அளவிலே அந்த குடியில திரு அவதாரம் செய்தார். தோன்றினார்னு சொன்னா சாதாரண மாந்தர்களுக்கு இறையடியாராக இருத்ததுனாலே திரு அவதாரம் செய்தார்.
மெய்ப்பொருளை அறிந்துணர்ந்த எது உலகிலே நிலைத்தது என்கின்ற உண்மையை அறிந்திருந்தார். அந்த மெய்ப்பொருள் என்றால் உலகில் எது என்றும் நிலைத்திருப்பது இறை ஒன்றுதான். அதை நன்கு அறிந்து உணர்ந்திருந்தார். விழுமிய வேளாண் குடி, மிக பெருமைக்கு உரியதாகிய அந்த வேளாண் குடி, குடிமை வைப்பனைய மேன்மையின, அந்த குடிக்கு ஒரு சேம வைப்பு. இந்த சொல்லுதான் நாம ரொம்ப நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். சேம வைப்புனாக்க அந்த குடியினது பாதுகாப்பினுக்கு உரியதாகிய வைப்பு. இந்த வைப்புன்ற சொல்லுக்கு ஆங்கிலத்துல ரொம்ப அழகான ஒரு சொல் சொல்லுவார்கள், டெபாசிட். வங்கியாளரும் அருகிலேயே இருக்கார், நம்முடைய வகுப்பிலேயே இருக்கார் வங்கியாளர், அவர்கிட்ட கூட கேட்டுக்கலாம். வைப்புனாக்க நாம இதுவரைக்கும் நல்லதாக எவற்றையெல்லாம் ஈட்டி இருக்கிறோமோ அந்த ஈட்டிய நல்லவைகளெல்லாம் வைப்பாக இருந்தால் அந்த வைப்பினால் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் அந்த வைப்பிலிருந்து பெறப்படக்கூடிய வருவாயினால் மேன்மையடையும். அது போல ஒரு குலத்தினுக்கும் குடியினுக்கும் உரிய பாதுகாப்பினையும் உரிய நன்மையினையும் அந்த குடிக்கு உரியதாகிய மேலான செயல்பாட்டையும் எவன் ஒருவன் செய்து அவனது தலைவனாக இருக்கிறான், அவனால் செய்யப்பட்ட அரிய பல நல்ல செயல்களெல்லாம் அந்த குடியினது வைப்பாகும். அதனால அந்த குடியினது வைப்பு என்பது அவனாக இருப்பதினால் அவன் குடியின் வழித்தோன்றல்களுக்கு எல்லாம் இவனது செயல்பாடு மிக பெரியதோர் நன்மையை பிற்காலத்துல ஈட்டித்தரும். அதுதான் மிகப்பெரிய அழகு. நாம் எந்த அளவினுக்கு இந்த உலகிலே வாழுகிறோமோ வாழுங்காலத்து நம்மால் செய்யப்படுவதற்கு உரியதாகிய நல்ல பல செயல்கள் நாம் வாழுங்காலத்தில் நமக்கு பெருமையை தருவது ஒன்று, நமக்கு புகழை தருவது ஒன்று, ஆனால் வாழ்ந்து முடிந்ததன் பிறகு நம்முடைய செயல்கள் எல்லாம் நம் குலத்தினுக்கும் நம் குடும்பத்தினுக்கும் வைப்பாக மாறும், ஒரு நிதி ஆதாரமாக மாறுவது போல நம்முடைய புகழுக்குரிய காரியங்கள் எல்லாம் வைப்பாக மாறும். அந்த வைப்பிலிருந்து பெறக்கூடிய புகழ் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு மிக பெரியதோர் உதவியாக இருக்கும். இவர்கள் பாரம்பரியம் என்ன தெரியுமா, இப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்க குடும்பம்னு சொல்லுவார்கள். இது எவ்வளவு பெரிய பேருன்னு பாருங்கள். ஆகவே இந்த மானக்கஞ்சாரனார் வைப்பனைய மேன்மையினர், தன்னுடைய பிறந்த ஊரினுக்கும் அந்த ஊரின் கண் இருக்கக்கூடிய தன் குடியினுக்கும் அவர் செய்த மேன்மையான செயலால், என்ன மாதிரி மேன்மையான செயல், மெய்மை உணர்ந்தவர், மன்னனுக்கு படைத்தலைவராய் இருந்தவர், அந்த வேளாண் குலத்தினுக்கு தலைவராய் அந்த ஊர்ல இருந்தவர், ஏற்றுக்கொண்ட மூன்று தகுதிகளினாலும் அவரால் மேற்கொள்ளப்பட்ட நற்செயல்கள் எல்லாம் அவரினது குலத்தினுக்கு உரியதோர் வைப்பாக மாறி இருந்திருக்கு. ஆகவேதான் வைப்பு அணைய மேன்மையினர். இந்த பக்தி இலக்கியத்திலும் சரி சங்க இலக்கியத்திலும் சரி இந்த வைப்புன்ற சொல் ரொம்ப அழகான முறையில கையாளப்பட்டிருக்கு. ஆகவே வைப்பனைய மேன்மையினார் மான கஞ்சாரனார் என்ன செயல்பட்டார், அவர் பணிவுடைய வடிவுடையார், பணியினோடும் பணிமதியின் அணிவுடைய சடைமுடியார்க்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் பெரும் பேருடையார், தம் பெருமான் கழல் சார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார். இங்க ஒரு சொல் முக்கியமான ஒரு சொல்ல சொல்லணும், அந்த சொல்லுக்கு பின்னாடி விளக்கம் பார்க்கணும். எப்படியா, பணி உடைய வடி உடைய, அவரினது தோற்றம் காண்பவர்கள் அனைவருக்கும் மிகுதியான பணிவினை தருதற்கு உரியதாக இருக்கும். இது ரெண்டு பொருள். பணி உடைய வடி உடையார்னா பிறர் யாவரையும் காணுகின்ற பொழுது அவர் மாட்டு பணிவோடு இருக்கக்கூடியவராக இவர் தோற்றம் இருக்கும். இது ஒரு பொருள். இவரை காணும் தோறும் காண்பவர்களெல்லாம் இவர் மாட்டு பணிவோடு வணங்கி செல்வார்கள். ஆகவே பிறர் பணியக்கூடிய அளவினுக்கு தோற்றமுடையவர். நான் வகித்த பதவி ஒன்று, அந்த ஊரினது வேளாண் குல தலைவர்,
இரண்டு, மூன்றாவது சிவனடியார். ஆகவே இந்த மூன்று நிலைகளிலும் அவர் செயல்பட்டதினால் இவரது தோற்றம் பிறரை காணுமிடத்து பணிவோடு இவர் இருப்பது என்பது ஒரு பொருள். மற்றொரு பொருள், இவர் யாரை காணுகின்ற பொழுது பணிவோடு அவர்களிடம் நடந்து கொள்வார். ஆகவே பணிவுடைய வடிவுடைய பணியினோடு பணிமதியின், இந்த பணிவோ பணினாக இந்த இடத்துல இரண்டாவது பணி பாம்புன்னு பொருள். பணியினோடும் பாம்போடும் பணிமதியின் அணி உடைய குளிர்ச்சி பொருந்திய நிலவினை ஆபரணமாக, அணின்னா ஆபரணம், ஆபரணமாக உடைய சடைமுடியார், சடைமுடியாராகிய சிவபெருமான். சிவபெருமானுக்கு சடைமுடியார்க்கு ஆளாகும் பதம் பெற்று, சிவபெருமானினது அன்பினுக்கு ஆளாகக்கூடிய தகுதி பெற்றது. பதம்னா தகுதி. ஆகவே பதம் பெற்ற தனிவில் பெரும் பேருடைய குறைவே இல்லாத சிவனடியாருக்கு உண்டானதாகிய எல்லா குணநலன்களையும் ஒருங்கே வைக்க பெற்றது. இனி பார்க்கக்கூடிய அடுத்த அடிதான் சிக்கலான அடி. தனிவில் பெரும் பேருடையா தம்பெருமான் கழல் சார்ந்த, தான் வணங்குவதற்குரிய, தான் வணங்குவதற்கு உரிய பெருமானாகிய சிவபெருமான் தம்பெருமான்ற கழல் சார்ந்த அந்த சிவபெருமானினுடைய கழலை சார்ந்துனாக்க சிவபெருமான் காலில் கழல் இருக்கு, அந்த கழலை உடைய பாதம், அந்த பாதத்தை சார்ந்தன்னா பாதத்தை வணங்கக்கூடிய துணிவுடைய தொண்டர்க்கே. ஏன் சிவபெருமானினது திருவடியை வணங்குவதற்கு துணிவு வேண்டும்? சிவபெருமானினது தொண்டராக இருப்பதற்கு ஏன் துணிவு வேண்டும்? இதுதான் இங்க சிக்கல். சிவபெருமானினது தொண்டராக இருந்தார் என்றால் புரிந்துவிடும், மாறாக சிவபெருமானின் துணிவு மிக்க தொண்டர்னு எழுதினர். ஏன் துணிவு மிக்க தொண்டர்? ரெண்டு சூழல் என்று. மானக்கஞ்சாரனார் வாழுகின்ற காலத்துல மெல்ல மெல்ல சைவம் தன்னுடைய இயக்கத்தை தொடங்கி இருந்த காலகட்டம். அதனால அந்த தொடங்கி இருந்த காலகட்டத்துல சிவனை வெளிப்படையாக வழிபடுதல் என்பது பெருமளவிலே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழல் இருந்தது. அதனாலதான் நீங்க இதை பார்க்கலாம், அடியார்களுள் முதன்மையானவராக யாரை சொல்றோம்னாக்க கண்ணப்ப நாயனார். அவரை தொடர்ந்து கால அடிப்படையில அடுத்த நாயன்மார் யாருன்னா காரைக்கால் அம்மையார். அதனாலதான் காரைக்கால் அம்மையார் மிகுதியாக எங்கும் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளது. வரலாற்றின் அடிப்படையில நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது பிறந்தது காரைக்கால், அடுத்து அவர் வந்து சேர்ந்த இடம் திரு ஆலங்காடு, இறுதியில் அவர் சென்று சேர எண்ணிய இடம் கைலாய். வேறு எங்கும் சென்றதாக பெருமளவுல குறிப்புகள் கிடையாது. ஆனால் அவருக்கு பின்னாடி வந்த சம்பந்தர் இதை ஒரு இயக்கமாக மாற்றணும்னு முடிவு பண்ணார். சம்பந்தர் தேவாரத்தை எடுத்து பார்த்தீர்கள்னா பல உண்மைகள் புலப்படும். தேவாரத்தை வெறும் இறை வழிபாட்டு சாதனமாக மட்டும் சம்பந்தர் படைக்கல, அவருடைய தேவாரத்துல ஐந்து செய்திகளை பார்க்கணும். எல்லா பதிகங்களையும் இந்த அந்த செய்தி ஐந்து செய்திகள் இருக்கு. முதல் செய்தி என்னன்னு கேட்டா, இந்த மதமானது சைவம் என்கின்ற ஒரு வழிபாட்டு முறையானது வளருவதற்கு மொழி மிக அடிப்படையான ஒன்றுன்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனால என்ன செய்தார், தன்னை தமிழ் ஞான சம்பந்தன்னே அறிவித்துக் கொண்டார். ஏன் இந்த சிக்கல்னாக்க, சமணர்கள் மொழியை மூல கருவியாக கொண்டுதான் தங்களையும் தங்கள் சமயத்தையும் நிலைநிறுத்தி கொண்டார்கள். ஆச்சரியமான விஷயம், சங்க இலக்கியத்திற்கு பின் தோன்றின அனைத்து இலக்கியங்களும், காப்பிய இலக்கியங்கள் ஐந்தும், அதாவது பெருங்காப்பியங்கள் ஆகிய ஐந்தும் சிறு காப்பியங்கள் ஆகிய ஐந்தும் எழுதப்பட்டது எல்லாம் சமண புத்த அடியார்களால் மட்டுமே, வேற யாராலும் எழுதப்படல. அதன் பிறகு
தமிழ்ல தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு சார்பு நூல்களாக தோன்றின அல்லது வழி நூல்களாக தோன்றின அனைத்து இலக்கண நூல்களும் சமணர்களால் எழுதப்பட்டது. நன்னூல் எழுதின பவநந்தி, அகப்பொருள் எழுதின நாற்கதிராச நம்பி, புறப்பொருள் வெண்பாமாலை எழுதின ஐயனார் இதனார், யாப்பெருங்கலம் எழுதின அமிர்தசாகரர் குணசாகரர், அணியிலக்கணம் எழுதின தண்டி, இவரை பற்றின விவாதம் உண்டு. அவர் சமணரா அல்லது சமணர் அல்லாதவர் அல்ல. இவர்கள் அனைவருமே சமணர்கள் தான். அதோடு மட்டுமில்ல, தமிழ் மொழியில தோன்றின இலக்கணங்களுக்கு தொடக்க காலத்துல உரை எழுதியவர்கள் சமணர்கள் தான். ஆகவே சமணர்கள் தங்களினது மதத்தை நிலைநிறுத்தி கொள்ள மொழியை ஒரு கருவியாக கையாண்டார்கள். அதே போன்றுதான் ஞானசம்பந்தர் என்ன பண்ணார், இந்த மொழியினால்தான் இந்த மக்களை ஒன்றுபடுத்த முடியும் என்று நினைத்து அந்த மொழியை முன்னெடுத்தார். அதன் மூலமாக தன்னை தமிழ் ஞான சம்பந்தன் அறிவித்துக் கொண்டார். ஒன்று. இரண்டாவது செய்தி, வளர்ப்பது சமயம் என்றாலும் சமயத்தினுக்கு அடிப்படை அன்பும் அருளும் தான் அடிப்படை என்றாலும் பிற சமயங்களை உரிய நேரத்துல கண்டிக்க வேண்டும், அது மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதிகங்கள் தோறும் பத்தாவது பாட்ட பிற சமயவாதிகளை கண்டிப்பதற்காகவே பாட்டிருக்கிறார். அதுபோல தன்னுடைய சமய கருத்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், மக்கள் அதை பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மதத்தினுக்கு உரியதாகிய இந்த பதிகங்களை எல்லாம் கற்பவர்கள் மேலான வாழ்வை பெறுவார்கள், அதற்கு நான் உறுதியும் உத்தரவாதமும் தருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய அனைத்து தேவார பதிகத்திலையும் பதினோராவது பாடல் திருக்கடை காப்பாக வைத்தார். இது மூன்றாவது நிகழ்வு. நாலாவது, இவருடைய தேவாரத்துலதான் தமிழினுடைய தொல் கலைகளாகிய இசை மற்றும் நடனம் இவைகளுக்கு பெருமளவிலே இடம் கொடுத்து சற்றேறக்குறைய 23 பண்களினால் அமைய பெற்ற தனது தேவை கிடைச்சதை வைத்துக் கொண்டுதான் பேசுறோம். எல்லா பண்களிலையும் அவர் பாட்டு எழுதியதாக ஒரு செய்தி உண்டு, அதெல்லாம் கிடைக்கல. கிடைத்திருக்கக்கூடிய பதிகங்கள்ல 23 பண்களை கையாண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் யாழிலே வாசிக்க இயலாத பண் என்கின்ற அளவில யாழ்முறி பண்ணையும் பாடியிருக்கிறார். கலைகள் கொண்டு ஒரு இனத்தை தன்மயப்படுத்தலாம் என்றதை அறிந்து கொண்ட சம்பந்தர் கலைகளாகிய இசையையும் கூத்தினையும் தன்னுடைய தேவாரத்துல பல இடங்களிலே முறைப்படுத்தியிருக்கிறார். ஐந்தாவது செய்திதான் மிக அழகான செய்தி. அது மொழியினது இலக்கண மரபு தெரிந்தால்தான் உணரப்படியும். இவர் ஒருவர் தான் தமிழில புது வகையான யாப்பு முறைகளை சற்றேறக்குறைய ஒரு 30 விதமான புதிய யாப்பு முறைகளை உருவாக்கியிருக்கிறார். கோமுத்திரி என்கின்ற சொல்லணியியல் முறை, சுழிக்குளம் என்கின்ற முறை, ஆரை சக்கர முறை, அவைகளோடு நில்லாமல் யமகங்கள், திரிபுகள், ஓரடி மேல் ஈரடி வைப்பு, ஓரடி மேல் நான்கடி வைப்பு என்கின்ற அளவிலே இராகம் பாடுதல் என்ற அடிப்படையில பல்வேறு விதமான யாப்பியல் புதுமைகளை செய்து மொழியை இவ்வாறு எல்லாம் அணுகலாம்னு செயல்பட்டார். இதன் பிறகு அவர் செய்த மற்றொரு செயல் என்னன்னா, தனித்து ஊர் ஊராக செல்லாமல் குழுவாக ஊர் ஊராக சென்றார். சம்பந்தர் தான் முதல் முதல்ல ஒரு குழுவாக ஊர் ஊராக சென்று அந்த ஊரில் உள்ள இறைவனை பதிகம் பாடி அதை அந்த ஊர் மக்களுக்கு முன்பு வழங்கி பாடி தந்து
இதனை நீங்கள் இடைவிடாது சொன்னீர்கள் என்றால் இறையொருள் கிடைக்கும் என்று சொல்லி அந்த குழுவாக சென்று எங்கெல்லாம் சமணர்களை கண்டாரோ அங்கெல்லாம் அவர்களை விவாதத்தினுக்கு உட்படுத்தி அந்த சமணத்தை காட்டிலும் உயர்ந்ததாக நிலைத்து நிற்பது சைவமே என்று நிரூபித்து இந்த ஐந்து நிலைகள்ல இவர் அந்த பாதையை விட்டதனாலதான் பின்னாளில் வந்த அடியார்களுக்கு எல்லாம் மிக தெளிவான எளிமையான ஒரு பாதை கிடைச்சது. இவருக்கு முன்னாடி வாழ்ந்த பல அடியவர்கள் தங்களை வெளிக்காட்டி கொள்வதற்கே அஞ்சினார்கள். பல பேரினுடைய பெயரளவுதான் நமக்கு தெரியுமே ஒழிய அவர்களினது சாதனைகள் நமக்கு தெரியாது, முறையாக பதிவு செய்யப்படவில்லை, அது கிடைக்கல. அதனாலதான் இங்க சேக்கிழார் எழுதுறார், இந்த மானக்கஞ்சார நாயனார் இருந்த காலத்துல சைவம் என்கின்ற ஒன்றும் சிவனை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவனை வழிபடுவதற்குரிய ஒரு இனம், வழிபடுவதற்கு உண்டானதாகிய ஒரு கூட்டம் வெளிப்படையாக தன்னை காட்டிக்கொள்ளுதல் என்பது இயலாது. அதனாலதான் எழுதினார், இந்த மானக்கஞ்சாரனார் மன்னனினுடைய படைத்தலைவனாக இருந்ததனால உள்ளத்துல உறுதியும் தான் மேற்கொள்ளக்கூடிய செயல்ல ஒரு தெளிவும் இருந்ததினாலே தான் ஒரு சிவன் அடியான் என்பதை உறுதியோடு அச்சமின்றி யாருக்கும் எடுத்து சொல்லுவதற்கு உண்டான துணிவு பெற்றிருந்தார். அதை சொல்றதுக்கு தான் துணி உடைய தொண்டர்னு எழுது. சக்கடை ரொம்ப சாதாரண சொல்லா போடல, ஏன்னா ஒரு காலத்துல அந்த சைவத்தை பின்பற்றக்கூடிய தொண்டராக வெளிக்காட்டி கொள்ளுதலுக்கு அச்சப்பட்டு இருக்கிறார். எங்காயிலும் நமக்கு இடையூறு வந்து விடுமோன்ற அச்சம். அதனால இவர் ஒருவர் தான் மன்னனினுடைய பலம் இருக்கிறது, மன்னனினது படைத்தலைவனாய் இருக்கக்கூடிய தொழில் இருக்கிறது, அவர் பிறந்த ஊரினது வேளாண் குலத்தினது தலைவர், இதெல்லாம் இருக்கிறதுனால இவரை யார் ஒருவரும் எளிதில் நெருங்கி எந்த ஒரு ஊரையும் செய்து விட முடியாது, இடையூரையும் தந்து விட முடியாது. ஆகவே துணிவோடு தன்னை சிவன் பக்தன் அல்லது சிவனுக்கு அடியான் என்று சொல்லிக் கொள்வதில் கவலை இல்லாமல் இருந்தார். துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் போன்ற ரெண்டு பொருள். சிவனடியார்களாக துணிவோடு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு உரிய உபச்சாரங்களை எல்லாம் இவர் துணிவோடு செய்ததற்கு முன் வந்தார். இது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த கால சூழ்நிலை அவ்வாறு இருந்தது. அந்த கால சூழ்நிலைன்றது ஒரு நல்ல மேற்கோள் சொன்னா புரியும். இங்க பெரும்பாலான நண்பர்களுக்கு தெரியும், அந்த வகுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், இந்திரா காந்தியை பஞ்சாபியர்கள் சுட்டு கொன்ற செய்தி நாடு முழுவதும் பரவிய காலத்துல டெல்லி போன்று இருக்கக்கூடிய நகரங்கள்ல பஞ்சாபியர்களை கண்ட இடத்திலேயே கொல்லுதற்கு மக்கள் திரண்டு செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது பல பஞ்சாபியர்களுக்கு நட்பின் காரணமாக பல மாந்தர்கள் தங்கள் இல்லங்கள்ல புகலிடம் தந்தார். பெரிய அளவு. அப்போ இந்த ஜனநாயக நாட்டுல ஒரு பிரதமரை கொன்றதற்காக அந்த கொலை தொழிலே ஈடுபட்ட ஒரு இனத்தையே அழிப்பதற்கு முன்வரக்கூடிய அளவுல மக்கள் திரண்டார்கள். அவர்களுக்கு எதிராக பஞ்சாபியர்கள் தங்களை நிலைநிறுத்தி கொள்ள பெரிய பாடுபட்டார்கள். இந்த காலத்திலேயே இந்த சிக்கல். இப்ப அந்த காலத்துல முடிமன்னர்கள் வாழ்ந்த காலத்துல மன்னன் இந்த சைவத்திற்கு எதிராகவோ சிவ அடியவர்களை ஏற்கொள்ளாத சூழ்நிலையில இருந்தா அவர்களுக்கு எதிராக தங்களையும் காப்பாற்றி கொண்டு தாங்கள் பின்பற்றக்கூடிய இறை வழிபாட்டு முறையையும் காப்பாற்றி கொண்டு அதில் யாரேனும் புதியதாக அடியார்கள் தோன்றிய காலத்து அவர்களுக்குரிய உதவியையும் அவர்களுக்கு உண்டான வளர்ச்சிக்கு தேவையான செயலையும் செய்து வருதல் என்பது பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் இந்த வரியை ரொம்ப அழகா எழுதினார்.
எப்படியா துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டா. அடுத்து மாரில் பெரும் செல்வத்தின் வளம் பெருக மற்றதெல்லாம் ஆருலாவும் சடை கற்றை அந்தணர்த்தம் அடியாரா ஈரில் பெரும் திரு உடையார் உடையார் என்று இவையாவையும் நேர் கூறுவதன் முன்னவர்த்தம் குறிப்பறிந்து கொடுத்துள்ளார். ஊரினுடைய குலத்தின் தலைவர் வகித்த பதவியோ பெரிய பதவியோ, அப்ப செல்வத்திற்கு என்ன குறை இருக்கும்? ஆனால் அவ்வாறு பெற்ற செல்வத்தை எல்லாம் தனக்காகவும் தன் குடும்பத்தினுக்காகவும் மட்டுமே செலவு செய்து கொள்ளுவதிலே ஆர்வம் காட்டாமல் என்ன செய்தாராம்? மாறில் பெரும் செல்வத்தின், மாற்றமில்லாதன குறைவுபடாத, குறைவுபடாத பெரிய செல்வம் அவர்கிட்ட இருந்தது. அந்த செல்வத்தின் வளம் பெருக, அந்த செல்வமானது வளங்கள் முறையாக பெருகி வர, அனுதினமும் அந்த செல்வங்களினது வருமானம், அந்த செல்வங்களை முதலாக கொண்டு அதிலிருந்து பெறக்கூடிய வருமானம் பெருகி வர என்ன செய்தாராம்? பெருக மற்றதியெல்லாம் ஆருளாவும் சடை கற்றை, அவ்வாறு பெருகி வருதற்குரிய அனைத்து செல்வங்களையும் தலையிலே ஆறினை வைத்தவனாகிய சடாமுடிக்கு உரியவனாகிய சிவபெருமான், ஆறு உலாவும்னா கங்கை உலவுதற்குரிய சடாமுடியை உடைய சிவபெருமான், அந்தணர்தம் அடியாரம் அப்படிப்பட்ட சிவபெருமான், அந்தணராம் சிவபெருமானின் அடியாராக விளங்கும் பெருந்திரு உடையவர்களே, அந்த பெருந்திரு உடையவர்களாகிய அடியார்களுக்கு ஈரில் பெரும் திரு உடையார், ஈருன்னா முடிவு, முடிவில்லாத பெரியதோர் திரு உடைய அடியவர்களுக்கு உடையார் என்று தனக்கு வந்த அதிகமான இத்துணை செல்வங்களையும் யார் மாற்றி செலவு செய்ய வேண்டும் என்றால் சிவபெருமானின் அடியவர்கள் தான் இந்த செல்வத்துக்கு உரியவர்கள் என்று அந்த செல்வத்தினுடைய மிகுதியை அனைத்தினையும் இந்த சிவனடியார்களுக்கு உரிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே கொடுத்து உதவினாராம். உடையார் என்று யாவையும் நேர் கூறுவதன் முன்னவர்த்தம், இவர்கள்தான் உடையார்கள் என்று நேரடியாக அந்த அடியார்கள் எதனையாவது கேட்பதற்கு முன்பாகவே யாவையும் நேர் கூறுவதன் முன், இந்த அடியவர்கள் தங்களுக்கு இது தேவை, இதனை உங்களால் தர முடியுமா என்று மானக்கஞ்சாரரிடம் நேரடியாக கேட்பதற்கு முன்பாகவே அந்த அடியார்களினது தேவை எவை எவை என்பதை குறிப்பறிந்து தம் குறிப்பறிந்து கொடுத்து எந்த நோக்கி அந்த அடியவர்கள் நம்ம இல்லத்துல வருகிறார்கள், அவர்களது தேவை என்ன என்பதை அவர்கள் சொல்லுவதற்கு முன்பாகவே அவர்களினது உள்ள குறிப்பை அறிந்து தான் இதுகாரும் பெற்ற செல்வங்கள், அந்த செல்வங்களினுடைய மூலதனத்தினால் வளரக்கூடிய மிகப்பெரிய வருவாய்கள் இவைகள் அனைத்தினையும் சிவனது அடியாருக்கே அடியவரதம் தேவைகளை குறிப்பறிந்து அனுதினமும் கொடுக்கக்கூடிய கடமையில் இருந்தார் மானக்கஞ்சாரன். இப்படிப்பட்ட இனிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய மானக்கஞ்சாரனாருக்கு மகப்பேறு இல்லை. அதனால இறைவனிடம் முறையிட்டு தனக்கு ஒரு மகவு வேண்டும்னு பெரிதும் விருப்பம் கொண்டார். விரி கடல் சூழ் மண்ணுலகில் விளக்கிய இத்தன்மையராம் பெரியவர்க்கு முன் சில நாள் பிள்ளை பேறு இன்மையினால் அறிய அறியா மலர்கழல்கள் அறியாமை அறியாத வருமகவு பெறல் பொருட்டு மனத்தருளால் வழுத்தினர். விரி கடல் சூழ், பெரிய பரந்துபட்ட கடலால் சூழப்பட்ட மண்ணுலகில் இந்த பூமியில் விளக்கிய இத்தன்மையரா, இப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவராகிய மானக்கஞ்சாரனார், விளக்கிய தன்மைனா பெருமைக்கு விளக்கம்னா பெருமை, விளக்கிய இத்தன்மையராம், ஏற்கனவே சொற்குழார் விளக்கிய முறையில் வாழ்ந்தவராகிய
அந்த பெருமைக்குரிய மான கஞ்சாரனார் தன்மையராம். பெரியவர்க்கு முன் சில நாள் அவர் வாழ்ந்த காலத்துல இல்லறத்தோ ஏற்றுக்கொண்ட காலத்துல அந்த முன்காலம்னு சொல்லக்கூடிய திருமணமாகி சில ஆண்டுகளாக அவருக்கு மகப்பேறு இல்லை. ஆகவேதான் பெரியவர்க்கு முன் சில நாள்னா திருமணமாகி சில வருடங்கள் அர்த்தம். ஆகவே அந்த வருடங்கள்ல அவருக்கு மகப்பேறு இல்லாமல் போனதினால பிள்ளை பேறு இன்மையினால் தங்கள் குலம் விளங்குவதற்கு உரிய அளவிலே யாதொரு குழந்தையும் பிறவாது போனதினாலே அரிய அரியா அரியனா திருமால் திருமாலும் அறிய முடியாத மலர்கழல்கள் மலர் போன்ற கடலை காலிலே அணிந்த சிவபெருமானின் அறியாமை அறியாதார். அறியாமை அறியாதார்னா சிவன் எதற்காக நமக்கு கால தாட்சியோடு மகப்பேறினை அளிக்க இருக்கிறான்? எந்த ஒரு பக்தனும் இது இறைவனது செயல்னு எண்ணி ஒதுங்கணும். அதுக்குதான் சொன்னார் அறியாமை அறியாத அறிவறி அறியறியா மலர்கழல்கள் நாரணனும் அறியாத மலர் போன்ற பாதமும் கழலணிந்த பாதத்தை உடையவனும் ஆகிய சிவபெருமானின் அறியாமை அறியாத அவன் எதுகாரும் இந்த காலத்தாட்சியோடு மகப்பேறினை அளிக்க இருக்கிறான் என்பதை அறியாதவர்கள் பலர் இருக்க இவர் அறிந்தவராகி நின்றார். வருமகவு பெறப்பொருட்டு தனக்கு உரிய மகவினை பெற்றாக வேண்டும் என்கின்ற ஆழ்ந்த ஈடுபாட்டினால் மனத்தருளால் வழுத்தினார். தம் மனத்தில் பெருமானை வழுத்தி நின்றார். ஆகவே தான் மலரடிகளை அறியாமல் இருத்தலை அறியாராய தமர். என்னதான் தனக்கு ஒரு இடர்பாடும் இன்னலும் வந்தாலும் சிவபெருமானின் திருவடியை வணங்குவதிலிருந்து என்றும் ஓய்வினையே பெறாத தனக்கு ஒரு மகவை கொடுக்கவில்லையேன்னு சிவபெருமான் பெருந்து கோபிக்கல. ஏதோ ஒரு வலுவான காரணம் இருக்கும். ஆகவே அதற்காக நாம் சிவபெருமானை வணங்காமல் இருத்தல் என்பது எந்த விதத்திலும் நியாயம் அன்று. ஆகவே எக்காலத்தும் இறைவனது திருவடியை மனத்தகம் நினைத்து வணங்கி இறைவன்ற ஒரு முறையினை வைத்தார். என்ன? மனத்தருளால் வழுத்தினார். தனக்கு ஒரு மகவு வேண்டும் என்று மனத்தின் கண் உள்ள ஆர்வத்தினால் ஈடுபாட்டால் வேண்டினார். அந்த வேண்டுகோளுக்கு இறையருள் கிடைத்ததினால ஒரு அழகான பெண் மகவு கிடைச்சது. எப்படியா? குழை கலையும் வடிக்காதில் கூத்தனார் அருளாலே மழைக்கு உதவும் பெரும் கற்பின் மனை கிழத்தியார் தம்பால் இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல் பிழைக்கு நெறி தமக்குதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார். புதுமையான ஒரு விளக்கத்தை தந்த இடம். என்ன விளக்கம்னாக்க, வடமொழியில மக்களை புத்திரர்னு சொல்ற மரபு உண்டு. தொடக்க காலத்துல புத்திரர் அப்படின்ற சொல்லுக்கே ஆண் பெண் என்கின்ற இருபாலரையும் உட்படுத்தின சொல்லாதான் இருந்தது. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற சிக்கல். பின்னாளில் புத்திரன் புத்திரின்லாம் மாத்தினார்கள். வடமொழியில மக்கள் அதான் பொது. புத்திரன்ற வட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இருந்தா மக்கள். நீங்க ஒரு மக்கள் பேருன்னு வள்ளுவர் எழுதினாரே ஒழிய ஆண்மகன் பெண் மகள்னா பிரிச்சு எழுதல. அந்த மக்கள் அதுதான் புத்திரர். அவனுக்கு ஏன் புத்திரர்னு பேர் வந்ததுன்னா அது ஆணாயினும் சரி பொண்ணாயினும் சரி ஒரு பெற்றோருக்கு அவர்கள் பிறந்ததினால் அவர்கள் பிறந்ததினால்தான் இந்த பெற்றோர்கள் புத்தென்ற நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். ஆகவே அவர்களுக்கு புத்திரர்னு பேர். இது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். நாம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? இந்த ஆண் தான் எல்லா விதமான சடங்கியல் சார்ந்த நிகழ்வுகளிலே பங்கெடுத்து கொள்ளுகிறான். இல்லை, தொடக்க காலத்துல
இந்த ஆணோடு சேர்ந்து பெண்ணும் இது போன்றதாகிய சடங்கியல் சார்ந்த நிகழ்வுகள்ல இணையான பங்கெடுத்து கொண்ட காலம் இருந்தது. இதெல்லாம் காலப்போக்கில் மெல்ல 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 ஆண்வழி சமூகமாக சிந்தனையை வளர்த்து கொண்டதினால் இவைகள் எல்லாம் ஆணினது செயல்பாடுகள்னு மாற்றப்பட்டு இந்த மாதிரி மாற்றப்பட்டதுனால என்னாயிற்று, பல செயல்கள் ஆணினுக்கே உரியதாகிய செயல்கள்னு நாம கருத தலைப்பட்டு விட்டோம். அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால்தான் இந்த புத்திரன்ற சொல்லு இருபாலருக்கும் பொதுவான சொல். என்ன சொல்லுகிறார்? குழை கலையும். குழைன்னா காதுல போட்டிருக்கக்கூடிய குண்டலம். அந்த குண்டலத்தை போட்டிருக்கிறதுனால அந்த குண்டலம் காதுல அலைகிறதுன்னா அசைகிறதுன்னு போட்டு, அலைவு உறுதல்னா அசைதல்னு அர்த்தம். காதுல போட்டு கொண்டு இருக்கக்கூடிய குண்டலம் அசையவும், வடி காதில், வடி காதுன்னா அழகிய காது, அழகான காதுல சிவபெருமான் குண்டலம் போட்டு கொண்டிருக்கிறார். அந்த காதுல அந்த குண்டலம் அழகாக அசைந்து கொண்டிருக்க, கூத்தனார் அருளாளி, கூத்தினை நிகழ்த்துவதற்கு உரியவனாகிய சிவபெருமானினது அருளினாலே மழைக்குதவும் பெரும் கற்பின். ரொம்ப அழகான இடம். ஏன் அது என்ன மழைக்கு உதவும் பெருங்கற்பு? வள்ளுவர் எழுதினார் அல்லவா, தெய்வம் தொழால் கொழுதன் தொழுது எழுவாள் பெய் என பெய்யும் மழை. அதை இங்க நினைவுபடுத்தி கொள்ளுகிறார். இந்த நாட்டுல இடைவிடாது மழை பொழிதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அளவிலே மிகப்பெரிய கற்பினை தன்பால் கொண்டவளாகிய மானக்கஞ்சாரனாரின் மனைவி, மனைக்குழத்தியார் தம்பால், இப்படிப்பட்ட கற்பினுக்கு உரிய மனைக்குழத்தி மனைவி அவளின் இடத்து தம்பால் இழைக்கும் வினை பயன் சூர தான் இதுகாரும் செய்து வந்த பல்வேறு விதமான நல் செயல்களினது பயனானது ஒன்று சேர்ந்த அற்போர். இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த தான் இதுகாரும் மேற்கொண்ட நல்ல பல செயல்களினால் விளைதற்குரிய நற்பயனானது ஒன்று திரண்டது போல. இப்பிறவி கொடும் சூழல், இப்பிறவிக்கு உரிய கொடிய சூழலை என்னாச்சாம், இப்பிறவி கொடும் சூழல் பிழைக்கு நெறி. இந்த பிறவி என்கின்ற ஒன்றை இந்த கொடிய சுழற்சியிலிருந்து விளக்குதற் பொருட்டாக பிறந்தவள். அப்ப சேக்கழார் காலத்துல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த குழந்தை பெற்றோர்களினது புத்தென்ற நரகத்தை தாராமல் விடுவிக்க கூடியவர்கள் புரிகிறது. பின்னாடி எல்லாத்தையும் ஆண் மக்களுக்கு மட்டும் என்று ஏற்றி தவறாக சித்தரிக்கப்பட்ட செய்திகள் இதெல்லாம். அதனால இப்பெரு இப்பிறவி கொடும் சூழல் பிழைக்கும் நெறி தமக்கு உதவ, பிறவி என்கின்ற கொடிய சுழற்சியை விளக்கக்கூடிய அளவிலே தனக்கு பெருமளவிலே உதவி செய்வதற்கு என்று அவதாரம் செய்தது போல் இவருக்கு குலம் விளங்க ஒரு பெண்மகவு பிறந்தார். பெண் கொடியை பெற்றெடுத்தார், ஒரு பெண்மகவை பெற்றெடுத்தார். இவர் பிறந்த பெரு மகிழ்ச்சியினால் பெரு மூதூர் களி சிறப்ப சிறந்த நிறை மங்கள தூரியம் முழங்க தேவர் பிரான் அறம் தலை நின்றவர்க்கு எலாம் அளவில் வளர்த்து அருள் பெருக்கி புறம் தருவார் போற்றிசைப்ப பொற்கொடியை வளர்க்கின்றார். அப்படியா பிறந்த பெருமகிழ்ச்சியினார். இதுகாரும் தங்களுக்கு மகப்பேறு இல்லையேன்னு வருந்திய நிலையில இறைவனை வணங்கியதினால் இறையருளினால் ஒரு அழகான பெண்மகவு தோன்றியது. அது தோன்றியது என்கின்ற பெரியதோர் மகிழ்ச்சியினால் ஆட்கொள்ளப்பட்ட மான கஞ்சாரனார் பெரு மூதூர் களி சிறப்ப தான் வசிப்பதற்கு உரிய ஊராகிய அந்த ஊரால் கஞ்சாறு என்கின்ற தலமானது பெருமளவிலே ஆரவாரத்தோடு சிறப்பினை பெற சிறந்த நிறை மங்களம் தூரியம் முழங்க, அந்த ஊர்ல மங்கள முழக்கங்கள் இடைவிடாது கட்ட வண்ணம் இருந்ததா இவருக்கு பெண்மகள் பிறந்ததினாலே
சிறந்த நிறை மங்கள தூரியம். தூரியம்னா ஒலி. எங்கு பார்த்தாலும் உழவு ஒலி, எங்கு பார்த்தாலும் மங்கள வாத்தியங்களினது ஒலி. எதற்கு? இவருக்கு ஒரு பெண்மகவு பிறந்தது. என்ன இருந்தாலும் ஊர் தலைவர். அதனோடு மட்டுமில்லாமல் மன்னனினுடைய படைத்தலைவர். இவருக்கு ஒரு பெண்மகவு பிறந்ததுன்னா ஊரே விழா கோலம் உண்டு. எங்கு நோக்கினோ பல்வேறு விதமான இசை நிகழ்ச்சிகள், மங்கள முழக்கங்கள். ஆகவேதான் சிறந்த நிறை மங்கள தூரியம் முழங்க தேவர் பிரான் அறம் தலை நின்றவர்க்கு. தேவர்களுக்கு தலைவனாகிய சிவபெருமான் அந்த சிவபெருமானினது திருவடிகளிலே பணிந்து அவனால் வகுக்கப்பட்ட அறத்தினை இடைவிடாது செய்யக்கூடிய சிவனடியார்கள் அனைவருக்கும் அளவில் வளர்த்து அருள் பெருக்கி, அளவில்லாமல் தன்னிடம் உள்ள செல்வத்தை மிகுதியாக எடுத்து வழங்கி அருள் பெருக்கி புறம் தருவார். அவர்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து பொருளை கொடுத்து உதவி போற்று சைப்ப பொற்கொடியை வளர்க்கின்றார். இப்படிப்பட்ட வளத்தினை சிவனடியார்களுக்கும் ஏனைய பிறருக்கும் மிகுதியாக எடுத்து அளித்து அந்த குழந்தையை, கொடி போன்ற அந்த குழந்தையை வளர்த்து வருவாராகினார். புறந்தருவார் போற்றிசைப்ப பொற்கொடியை வளர்க்கின்றார். சரி. காப்பணியும் இளம் குழவி பதம் நீங்கி கமல் பூப்பையிலும் சுருட்குழலும் பொலம் குழையும் உடன் தாழ யாப்புரு மென் சிறு மணி மேகலை அணி சிற்றாடையுடன் கோப்பாமை கிண்கிணி அசைய குறுந்தளிர் மெல்லடி ஒதுங்கி. அழகா வளரக்கூடிய நிலையை சொல்றேன். எப்படி? காப்பு அணியும் இளம் குழவி. பிள்ளை தமிழ்ல குழந்தை பிறந்த உடனே பாடக்கூடிய பாட்டு அதுன்னா காப்பு பருவ பாட்டு. அந்த குழந்தையை ஏனைய பிற இறைவர்களெல்லாம் முறையாக காக்க வேண்டும் என்று எண்ணி காப்பு பருவம் பாடுவார்கள். அதனாலதான் அந்தந்த இறைவனுக்கு உரியதாகிய வழிபாடலினை செய்து அதன் மூலமாக கையில காப்பிடுவார்கள். இந்த காப்பு இடுதல்ன்றது அதுதான். இவர்களுக்கு உரிய தெய்வத்தை முறையாக வழிபட்டு அந்த தெய்வத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அணியினை கையில போடுவார்கள். அதுக்கு பேர் காப்புன்னு பேர். அது ஆபரணமா இருக்கலாம், இல்ல வெறும் கயிறா கூட இருக்கலாம். அதனாலதான் அது காப்பு கயிறு அல்லது காப்பாபரணம் ரெண்டு சொல்லியும் இருக்கு. இளம் குழவி பதம் நீங்கி, அந்த இளம் பருவத்துல காப்பு அணிந்த பருவத்தை கடந்து கமல் சுரும்பின் நறுமணம் மிக்க வண்டுகள் மொய்க்கக்கூடிய பூப்பையிலும் சுருட்குழலும். பூக்களினால் அலங்கரிக்கப்பட்ட சுருட்குழல்னா ஆங்கிலத்துல சொல்லணும்னா கர்ல்டு ஹேர், கர்லிங்கா இருக்கு ஹேர். சுருட்குழலும் பொலம் குழையும், பொலம் குழைனா ஒளி வீசக்கூடிய காதல் அணிய பெற்ற குழையாபரணம். பொலம் குழையும் உடன் தாழ, அவையெல்லாம் தாழ்ந்து இருக்கின்றனன்னா அந்த காதல அவைகள் தொங்கி கொண்டிருக்கின்றன. யாப்புரு மென் சிறு மணிமேக, யாப்புருனா பொருத்தமான அந்த பெண்ணினது இடையில மணிமேகலையை கட்டி, சிறு மணிமேகலையை அணி சிற்றாடையுடன், அழகான சின்ன ஆடை, குழந்தை நடைபயிலனம் இல்லையா அதற்கு உண்டான சிறிய ஆடையுடன் கோப்ப அமைக்கின் கிணி அசைய, பொருத்தமான கிண்கிணியையும், மணிகளை உடைய கிண்கிணி காலில் போட்டிருக்கிறார், அதையும் அசைய. இவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த குழந்தை நடை பயிலுகின்ற பொழுது இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அழகான ஒலியை எழுப்ப கோப்பமை கிண்கிணி அசைய குறுந்தளிர் மெல்லடி ஒதுங்கி. தன்னுடைய சின்ன காலை வைத்துக் கொண்டு தளிரடினா மென்மையாக அடிமேல் அடி எடுத்து வைக்கிறேன். தளிரடியது மறக்கவே மாட்டேன்றது ஒரு வரியை சொல்லுவோம் ஆங்கிலத்துல அடிக்கடி.
நம்ம சரோஜினி நாயுடு எழுதின ஒரு போயத்துல இந்த ரைவல்ன்ற போயத்துல ரொம்ப அழகா எழுதுவார்னு சொல்லி இருக்கு. தனக்கு பிறந்த பெண் குழந்தைய அந்த அரசி என்னவென்று சொல்லுகிறாள்னா, இரண்டு வசந்த பருவத்தின் வயது உடையவள், டூ ஸ்பிரிங் இயர் ஓல்டுன்னு எழுது. வசந்த பருவம் எவ்வளவு ரம்யமா இருக்கும், அந்த மாதிரி ரெண்டு வசந்த பருவத்தினுக்கு உரியதோர் உருவம் அந்த பெண் குழந்தைனா, அந்த குழந்தை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா ரம்யமா இருப்பாதான். அது போல இத்துணை அணிகலன்களையும் அணிய பெற்ற அந்த குழந்தை சிற்றாடையை கட்டி கொண்டு குறுகிய தனது தளிர் போன்ற பாதத்தை எடுத்து அடிமேல அடி எடுத்து வைத்து நடந்து வருகிறதுன்னா பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகு. கண்ணதாசன் எழுதினான் இல்லையா, சின்ன கண்ணன் நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும், அள்ளித்தண்டு கால் எடுத்து அடிமேல் அடி எடுத்து, சின்ன கண்ணன் நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும். உண்மையிலேயே பிள்ளை தமிழ் இலக்கியங்கள் எல்லாவற்றையும் படித்து பார்த்தீர்கள்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஒரு குழந்தையினது செய்கை எத்துணை அளவு புலவர்களை பாதித்து இருக்கிறது. அவன் எழுதின குழந்தையெல்லாம் இறை குழந்தைகள் தான், முருகனையோ அம்மையோ தான் எழுதியிருக்கான். ஆனால் அந்த குழந்தைகளினுடைய செயல்பாட்டினுக்கு உண்டான கருத்தினை உதவியது யாருன்னா, இவர்கள் வாழ்ந்த காலத்துல இவர்கள் உள்ளத்துல இருந்த குழந்தையோ அல்லது இவர்களால் பார்த்தறியப்பட்ட அடுத்த வீடுகள்ல இருக்கிற குழந்தையோ. இந்த குழந்தை என்பது மிக மிக பாதிப்பினை தருவதற்கு உரியதாகிய ஒன்று. இப்போ நம்ம ஈரோடு தமிழன்பன் ஒரு நல்ல கவிஞர் இருக்கிறார், பண்பானவர், மிகப்பெரிய படிப்பாளி. அவர் போன 2 ஆண்டுகளுக்கு முன்பு தன் பேரனை முன்னிறுத்தி கவிதைகளை எழுதினார். அந்த கவிதைகளை படித்து பாருங்கள், எவ்வளவு தத்துவார்த்தத்தோடும் எவ்வளவு பொருத்தமுடனும் அந்த பாடல்கள் இருக்கின்றன. அதில் குழந்தை என்பது ஒரு ஈர்ப்பதற்கு உரியதாகிய பெரியது ஒரு சாதம். அதை பார்த்தாலேயே கவிதைகள் தோன்றும், அதற்கெல்லாம் உழைக்கெல்லாம் வேண்டும். அந்த குழந்தைகளினுடைய செயல்களை நீங்கள் ஒருவாறு பார்த்தாலேயே உங்களுள் தானாக கவிதை முகிழ்த்தெடுக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த குறும் தளிர் மெல்லடி ஒதுங்கி புனை மலர் மென் கரங்களினால் போற்றிய தாதியர் நடுவன் மனை அகத்து மணி முன்றில் மணல் சிற்றுள் உழைத்து மணி கனை குரல் நூபுறம் அலைய கழல் முதலா பயின்று முலை நனை முகம் செய் முதற்பருவம் நன்னி நாள் அப்பெண் அமுதம். ரொம்ப அழகான, இதை விட ஒரு பெண்ணின் அந்த வளர்ச்சியை ஒரே பாட்டுல சொல்ல முடியும். புனை மலர் மென்கரங்களினால், அந்த செங்காந்தல் போன்று சிவந்த மலர் போன்று இருக்கக்கூடிய அந்த அழகிய மென்மையினால், மென்மை உடைய கைகளினால் யாரால் பாதுகாக்கப்பட்டாளா, தாதியர்களினால் பாதுகாக்கப்பட்டு வளர்ந்து வருகிறாளா அந்த பெண். அந்த தாதியர்களின் கைகள் தான் புனையப்பெற்ற மென்மையான மலர்கள் போல் இருக்கணும். தாதியர் நடுவன், இப்படிப்பட்ட மென்மையான கரங்களை உடைய தாதியர்கள்லாம் வளர்ப்பு தாயார்கள், அவர்களுக்கு நடுவ இந்த பெண் பாதுகாப்பா வளர்ந்தார். ஏன் தாதியர்களுக்கு மென்கரம், அந்த கரம் மலர் போன்ற கரம்னு சொன்னார்னா சங்க இலக்கியம்தான். சங்க இலக்கியத்துல நற்றினைன்ற இலக்கியத்துல ரொம்ப அழகான ஒரு பாட்டு, இந்த தலைவி இளம் பெண்ணாக இருந்த பொழுது எவ்வாறு தாதியர்களால் வளர்க்கப்பட்டாள்னு கவிதையை கற்பனை பண்ணும். இளம் பிராயத்துல இந்த பெண்ணுக்கு தேனும் பாலையும் கலந்த உணவை பொன் கிண்ணத்துல கொண்டு வந்து தாதியர்கள் ஊட்டுவார்களாம். அதை உண்ண மாட்டேன்னு இந்த குழந்தை இங்கும் அங்குமாக ஓடி ஒழியுமா. அவ்வாறு ஓடி ஒழியக்கூடிய அந்த குழந்தைய அச்சுறுத்துவதற்காக கையில சிறு பெரம்பு எடுப்பார். அந்த பிரம்பை எடுத்து எங்காகிலும் வீசுகின்ற பொழுது அந்த குழந்தையின் மீது பட்டுவிட்டால் அது வேதனை தரும் என்பதற்காக எடுக்கிறதே சிறு கோல்,
அந்த கோல்ல பூவையும் சுற்றி விடுவார்கள். ஒரு கால இந்த கோலினை வீசுகின்ற பொழுது குழந்தையின் மீது பட்டுவிட்டால் பாவம் அது துன்புறும் என்பதற்காக அதுல பூவை சுற்றுவார்கள். அப்படி சுற்றின கோலை கொண்டு அடிப்பேன் என்று ஓங்குவார்களே ஒழிய அடிக்க மாட்டார்கள். எழுதுறார் பாருங்க, புடைப்பில் சுற்றும் பூந்தலை சிறுகோல் உண்ணென்று ஓக்குது, நீ இந்த உணவினை உண்ண மாட்டாயா என்று அடிப்பது போல பாவனை செய்வார்களா? அவர்கள் பாவனை செய்தற்காக பயன்படுத்தப்பட்ட குச்சியோ ரொம்ப சின்னது, சிறுகோல்னு எழுதுன அந்த கோலும் எங்காயிலும் தலைவிக்கு ஊரினை தந்துவிடக் கூடாதுன்னு அதுக்கு மேல பூவை சுத்தி இருக்கிறார்கள். ஆனா தலைவி எவ்வளவு மென்மையானவன்னு பாரு. அததான் இங்கேயும் சொல்றார், இந்த மலர் போன்ற கைகளினை கொண்டு இந்த மானக்கஞ்சாரனாரினது மகளை செவிலியர்கள் முறையாக வளர்த்து வர என்ன, மனையகத்து மணி முன்றில் மணி பதித்த முற்றத்தில், இரத்தினங்களால் பதிக்க பெற்ற முற்றத்தில் மணர் சிற்றில் உழைத்து மண்ணினை கொண்டு வந்து சிறிய வீடுகளை கட்டி, இது ஒரு அழகான பிள்ளை பருவ செய்தி தான். சிற்றில் சிதையேல் என்று பாட்டு எழுதுவார்கள். ஆகவே மணல் சிற்றில் உழைத்துன்னா பார்த்து பார்த்து மணலிலே வீடு கட்டி, மணி கனை குரல் நூபுரம் அலைய, அந்த சிறு வீடு கட்டி விளையாடியதோடு ஒலித்திடும் நூபுரம்னா சிலம்புகள் இசைந்து கலந்து கழங்காடல் முதலிய ஆடல்களை செய்து, கனைக்குரல் நூபுரம் அலைய கடல் முதலாக பயின்று, கடல் காய் ஆடுதல்னா கையில பந்துனையோ கழற்சி காய்களையோ வைத்து கொண்டு ஆடுதல். நம்ம ஊர் கிராம வழக்கங்கள்ல பாத்தீங்கன்னா அஞ்சு கல்லு ஏழு கல்லு விளையாட்டுதான் பயின்று. இப்படி இளமை பிராயத்துல இது போன்றதாகிய விளையாடல்களை அவள் செய்து மெல்ல என்ன ஆனாளா, பருவத்திற்கு வந்தாளா, பயின்று முலை நனைமுகம் செய் முதல் பருவம், மெல்ல மார்பகமானது தோன்றுவதற்கு உரிய அந்த இளமை பருவத்துல பெதும்பை பருவம்னு பேர். பேதை பெதும்பை மகளிர்களை அவர்களினது வயதும் உணர்வின் அடிப்படையிலும் தமிழ் இலக்கியம் ஏழாக பிரித்திருக்கிறது. ஒன்று பேதை, இரண்டு பெதும்பை, மூன்று மங்கை, நாலு மடந்தை, ஐந்து அறிவை, ஆறு தெரிவை, ஏழு பேர் இளம் பெண். இதுக்கெல்லாம் வயதே கொடுக்கப்பட்டிருக்கு பாட்டியல் நூல்கள். பெதும்பைன்னு சொன்னா அடலசன்ட், உடல் அளவுல எதையும் அவர்களால் சுகிக்க முடியாது, மனது அளவுல சுகம் என்ன என்று தெரியக்கூடிய ஒரு வயது, ரெண்டும் கட்டா வயசு. அந்த வயதுல உடல்ல மாற்றங்கள் தோன்றுகின்றன. பெண் குழந்தை ஆதலினாலே மெல்ல மெல்ல மார்பகங்கள் வளருவதற்கு உண்டான முறையிலே தலை தூக்கி நிமிர்ந்து நின்றன. அத்தகைய இளமை பருவத்தை இந்த பெண் அமுதானவள் அடைந்தாள். இவ்வாறு அடைந்த அந்த பெதும்பை பருவத்து பெண்ணுக்கு உரிய திருமணத்தை செய்ய வேண்டும் என்று மானக்கஞ்சாரனார் முனைகிறார். அந்த பகுதியை அடுத்த வாரம் இவர் கேட்ட விளக்கம், இந்த கஞ்சாறு என்பது எங்கு இருக்கிறதுன்னு கேட்டாக்க, இந்த காஞ்சாரூர் என்பது மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆனை தாண்டாபுரம். நீங்க மயிலாடுதுறையிலிருந்து புகைவண்டி தொடர்ல வந்தீர்கள் என்றால் அந்த மயிலாடுதுறைக்கு அடுத்த ஊர் வந்து எதுனாக்கா ஆனை தாண்டாபுரம்னு பேர். இந்த ஊருக்கு தான் கஞ்சாரூர் என்கின்ற பெயர் பழைய காலத்துல இருந்ததுன்னு இந்த அடியவர்களின் அது வாழ்க்கை வரலாறு கால வரிசையின் அடிப்படையில ஆய்வு செய்த செஞ்சோர்கொண்டல் சோ சிங்காரவேலனார் பதிக முறை வைப்பு ஆய்வுல சொல்லுகிறார். அதனால இது வந்து கஞ்சனூர் அன்று, கண்ணன் ஐயா கேட்ட மாதிரி இது கஞ்சனூர் அன்று. கஞ்சனூர் எங்க இருக்குன்னா ஆடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லக்கூடிய பாதையில சூரியனார் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஊர் கஞ்சனூர்.
அது இன்று சுக்கிரனது ஸ்தலமாக கருதப்படுகிறது. அந்த ஸ்தலத்தினுக்கும் இந்த ஆனைதாண்டாபுரத்திற்கும் மயிலாடுதுறையிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்துள்ள சாலையில போன ஆனைதாண்டாபுரம். அதனால இந்த காஞ்சாரூர் என்பது ஆனை தாண்டாபுரம் என்று செஞ்சோர்கொண்டல் சிங்காரவேலனும் குறிப்பிடுகிறார். தேவாரத்தை பதிப்பித்த தர்மயாதீன பதிப்பிலும் அவ்வாறே விளக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பதிக முறை வைப்புல இந்த கஞ்சாரூர் என்பது ஆனை தாண்டாபுரம்னே விளக்கப்பட்டிருக்கிறது. இது கஞ்சனூர் அன்று. ஏன்னா இது ஏன் சொன்னேன்னா, பாடம் நடத்தி கொண்டு இருக்கும் போது இடையில பிரிச்சு விளக்கம் சொல்ல வேண்டாம், இறுதியில சொல்லுகிறேன், அதுக்குதான் சொன்னேன். ஆகவே இந்த கஞ்சாரூர் என்பது ஆனை தாண்டாபுரம்.